நாராயணரின் திவ்ய தரிசனம். அன்னபூர்ணா மலைத்தொடர் நேபாளத்தின் மிக பரந்த மலைத்தொடர். தௌலகிரி, நீலகிரி, அன்னபூர்ணா, மனஸ்லு என்று உயர உயரமான சிகரங்களை கொண்ட நேபாளத்தில் உலகிலேயே உயரமான சிகரமான எவரெஸ்ட் இருக்கும் நேபாளத்தில் நாங்கள் பயணம் மேற்கொண்டது அன்னபூர்ணா மலைத்தொடரில். கீழே அடைப்புக்குறியில் இருப்பது கடல் மட்டத்திலிருந்து அந்தந்த மலைகளின் உயரம் எத்துணை அடி என்பதாகும். தௌலகிரி 26,811 அடி, நீலகிரி 23,166 அடி, தெற்கு அன்னபூர்ணா 23,684 அடி, அன்னபூர்ணா 26,545 அல்லது 26,047 அல்லது 24,787. ஃபோர் 24,688 அடி, மனஸ்லு 26,782 அடி மற்றும் இவையன்றி இன்னும் அநேக மலை சிகரங்கள். இவற்றில் நாங்கள் பயணித்தது அன்னபூர்ணா மலைத்தொடரில், அன்னபூர்ணா கன்சர்வேஷன் ஏரியா. ஜோம்சோம் எல்லையை கடந்து ஊருக்கு வெளியே வந்தபோது கண்டகியை கண்டபோது அதன் பரப்பை போல் எல்லையில்லா மகிழ்வும் நெகிழ்வும் என்னை ஆட்கொண்டன. சுமார் 1 கிலோமீட்டர் முதல் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரை அகன்று விரிந்த கண்டகியை சட்டென்று கண்டதும் ஊருக்குள் குறுகலாய் பார்த்துவிட்டு சடார் என இவ்வளவு பிரம்மாண்டமாய் மலைகளுக்கு மத்தியில் கண்டகியை கண்டதும் அதிலே இறங்கி ஓட வேண்டும் போல் தோன்றியது. ஓடி சென்று ஸ்ரீஹரியின் சாலகிராம ரூபத்தை நேரில் காண வேண்டும் என்று மனம் பரபரத்தது. ஆனால் குதிரை மீது அமர்ந்து அதன் முன்னும் பின்னும் பிடித்தவாறும் மாற்று உடுப்புகள் போன்றவை ஒரு பையிலும் கேமரா ஒளிப்பதிவு செய்யும் ரெக்கார்டர் வீடியோ சாதனங்கள் என இன்னொரு பையுமாக எல்லோருக்கும் ஒரு பை என்றால் நான் 2 தோள்களிலும் 2 பைகளை மாட்டிவாரும் சென்றதனால் நாம் பேசும் ஆங்கிலத்தை அந்த குதிரை வீரர்கள் புரிந்து கொள்ளாததாலும் குதிரையிலிருந்து இறங்க முடியவில்லை. இறங்கி நடந்தால் கூட்டத்திலிருந்து விலக வேண்டியிருக்கும். அதுவன்றி இப்போதுதானே இறங்கியிருக்கிறோம். போக போக பயணத்தை புரிந்து கொண்டு அதன் பின்னர் செயல்படுவோம் என்று இருந்துவிட்டேன். அகண்ட கண்டகியில் காளி கண்டகி எனப்படும் அந்த பிரதான கண்டகியில் முழங்கால் அளவு அல்லது இடுப்பளவு தண்ணீரே ஓடிக்கொண்டிருந்தது. அதுவும் ஒரு ஓரமாக. கண்டகிக்கு திரிசூலி கண்டகி, சக்தி கண்டகி, காளி கண்டகி போன்று இன்னும் சில பெயர்களும் உண்டு. இவற்றுக்கெல்லாம் தலையாயது நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் இந்த காளி கண்டகி தான். நூலின் ஆரம்ப பக்கங்களில் உள்ள வண்ணப்படத்தினில் கண்டகியின் வனப்பை கண்டு கழியுங்கள். மார்ச் மாதம் 3ஆம் வாரத்திலிருந்து மே மாதம் 1ஆம் வாரம் வரை வந்தால் இதை போன்று கண்டகி நதியினுள்ளே பயணிக்கலாம். செப்டம்பர் பாதியிலிருந்து அக்டோபர் மாதங்களில் வந்தால் நதிக்கரையின் மேல்தான் நடக்க இயலும். ஏனெனில் நதியில் நீர் நிறைந்து ஓடும். மற்ற மாதங்களில் வந்தால் மழையோ அல்லது பனிமழையோ பெய்து கொண்டிருக்கும். ஆதலால் கண்டகியின் அழகை காண அதனுள் பிரவேசித்து நடக்க ஏற்றது நாங்கள் சென்ற காலம்தான். இந்த நாளிலேயே இடையிடையே சில இடங்களில் நதியில் செல்லாமல் கரையின் மீது ஏறி ஏறி இறங்க வேண்டியிருக்கிறது. அப்போதெல்லாம் நாமும் குதிரையிலிருந்து நதியில் இறங்கி பின்னர் மேட்டில் ஏறி கொஞ்ச தூரம் ஆசை தேர நடக்க முடிகிறது. நதி எங்கும் கூழாங்கற்கள் பல வண்ணங்களில் தென்படுகின்றன. மிக அதிகமாய் கருப்பு வண்ணங்களில். அவைதான் ஹிரண்யகர்ப்ப சாலகிராமங்கள் என அழைக்கப்படுகின்றன. கண்கள் சாலகிராமங்களை பார்த்தாலும் குதிரையிலிருந்து இறங்க முடிவதில்லை. சீக்கிரம் சென்றால்தான் இரவுக்குள் முக்தி நாராயணனை தரிசிக்க முடியும் என்பதாலும் நம்மால் யாருக்கும் தொந்தரவு தரலாகாது என்பதாலும் மனத்தை அடக்கி கொண்டேன். கண்ணு கெட்டியது, கை கெட்டவில்லை. சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் சென்றதும் தூரத்தில் ஒரு மிகப்பெரிய பாலம் தெரிந்தது. அந்த பாலத்தின் வழியே நதியை கடந்து மறுக்கரையில் 1 கிலோமீட்டர் நடந்து மதிய உணவுக்காக அங்கிருந்த ஒரு உணவகத்திற்கு எங்களை வர சொல்லிவிட்டு குதிரையோட்டிகள் அதன் மீது அமர்ந்து சட்டென நீரை கிழித்து கொண்டு கண்டகியில் விரைந்தனர். நாங்களும் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் கடினமான மலைப்பாதைகளில் ஏறி அபாயகரமான மிக நீண்ட தொங்கு பாலத்தில் சென்று கண்டகியின் நீல அகலங்களை கண்டோம்.
அப்படி காண்பது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. உண்மையாகவே இரு கண்களிலும் அங்கிருந்த காட்சிகள் முழுமையாக கொள்ளவில்லை. அந்த பாலத்தின் ஆரம்பத்தில் நான் திரு முருகேஷ் என்பவரை சந்தித்தேன். அவருக்கு முன் எங்கள் பயணமெல்லாம் வெறும் தூசு, செல்லா காசு. இப்படிப்பட்டவரே கண்டகியில் தன்னந்தனியாய் வரும்போது கூட்டாக வரும் நமக்கு இத்துணை கலக்கமா என்று தோன்றியது. நமக்கு ரெண்டு கண்களிலும் காட்சிகள் அடங்கவில்லை என்றேன் அல்லவா. பாவம் முருகேஷ், அவர் எந்த நோக்கோடு முக்தி நாராயணரை காண வருகிறார் என்பதே என்னுள் மிகப்பெரிய பிரமிப்பாக இருந்தது. திரு முருகேஷை குறித்து இந்நூலில் வேறு இடத்தில் பின்னர் எழுதுகிறேன். நாங்கள் பாலத்தை கடந்து மறுகரைக்கு சென்று தன்னந்தனியாய் இருந்த ஒரே ஒரு உணவகத்திற்கு செல்வதற்கு முன் குதிரைகள் எல்லாம் முன்கூட்டியே வந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தன. ஜோம்சோமில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டருக்கும் மேலாக வந்துவிட்டோம். காக்பெனி எனும் இவ்விடத்தில் இருந்துதான் தாமோதர குண்டத்திற்கு பாதை செல்கிறது. இப்போது நடந்து வந்த காளி கண்டகி நதியும் அங்கிருந்துதான் வருகிறது. இவ்விடத்திலிருந்து முக்தி நாராயணனை தரிசிக்க நதியின் வலதுபுறமும் தாமோதர குண்டத்திற்கு நதியின் இடதுபுறமும் செல்ல வேண்டும். முக்திநாத்தில் ஸ்ரீ முக்தி நாராயணன் இருக்கிறார். தாமோதர குண்டத்தில் என்ன இருக்கிறது? சால கிராமங்கள். ஆம், தாமோதர குண்டத்தில் கிடைக்கும் சால கிராமங்கள் ஜீவசால கிராமங்கள். மிக மிக அபூர்வமான சால கிராமங்கள், விலைமதிப்பற்றவை, அவ்வளவு எளிதில் கிடைக்காதவை. கண்டகி நதியில் கிடைக்கும் சால கிராமங்கள் அனைத்தும் ஜீவசால கிராமங்கள் அல்ல, பெரும்பாலும் ஹிரண்யகர்ப்ப சால கிராமங்கள். இவை குறித்து பின்னர் பார்ப்போம். இப்போது நாம் இருக்கும் காக்பினியில் இருந்து தாமோதர குண்டம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. ஆனால் சென்று வர ஒரு வார காலம் ஆகும், அதற்கு மேலும் கூட ஆகலாம். அதாவது நடந்து சென்றால் காட்மாண்டுவில் இருந்தோ போக்ராவில் இருந்தோ தனி ஹெலிகாப்டர் அமர்த்தி கொண்டு 3 மணி நேரத்தில் போய் வரலாம். ஆனால் அதற்கு நிறைய பொருள் செலவாகும். குறைந்தபட்சம் 10 பேராவது சேர்ந்து செல்ல வேண்டும். அப்போதுதான் ஹெலிகாப்டர் கட்டணம் குறையும். அவ்வாறு சென்று வந்த பின் தாமோதர குண்டம் பற்றி பின்னர் எழுதுகிறேன். இப்போது காப்பினியிலிருந்து முக்தி நாராயணனை தரிசிக்க பயணம் மேற்கொள்வோம். உணவை முடித்துக்கொண்டு சற்று ஓய்வெடுத்து கொண்டு முக்தி நாராயணரை காண புறப்பட்ட போது பாலத்தில் நாங்கள் கண்ட திரு முருகேஷ் அங்கு வந்து சேர்ந்தார். அவரிடம் பேட்டி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பயணப்பட்டோம். இதுவரையில் கண்டகி நதியிலேயே வந்தது போக இப்போது செங்குத்தான மலைகளில் ஏற வேண்டியிருந்தது. உயரம் அதிகமாக அதிகமாக கண்டகி நதி வெகு கீழே தெரிய ஆரம்பித்தது. சில இடங்களில் குதிரையே தடுமாற ஆரம்பித்தது. குதிரையின் ஒரு கால் சற்று கீழே இறங்கினாலும் கூட நாமும் குதிரையுடன் உருள வேண்டியதுதான். சுமார் 2 கிலோமீட்டருக்கும் மேலாக மலையில் செல்கையில் நம் கண்களுக்கு கண்டகி தெரிந்து கொண்டே இருக்கிறது. ஆட்கள் எல்லாம் சின்னஞ்சிறு உருவங்களாக தெரிகிறார்கள். முக்திநாத்தில் இருந்து வரும் ஒரு சிறு ஓடை காளி கண்டகியில் வந்து இணைவது வரையில் தெரிந்து அதன் பின் கண்டகி நம் கண்களினின்றும் மறைந்து விடுகிறாள். குதிரை கிங்கர் பகுதியை கடந்து கிங்ஜ பகுதியை கடந்து சமதளம் போன்ற பகுதியில் சிறிது தூரம் சென்று ஜார்கோட் அடைந்தது. தேநீர் அருந்த நமக்கு சிறிது அவகாசமும் குதிரைக்கு சிறிது ஓய்வும் தரப்படுகிறது. சால கிராமங்கள் வகை வகையாய் இங்கு விற்பனைக்கு கிடைக்கிறது. பின்னர் ஜார்கோட்டிலிருந்து செங்குத்தான மலை சமத்தரையை போல் பரப்பு என்று கடந்து மாலை 5 மணி சுமாருக்கு முக்திநாத் சென்று சேர்ந்தோம். கண்டகியை கண்டதிலும் முக்தி நாராயணனை காண இருப்பதிலும் பயண களைப்பு 2ஆம் பட்சமாகிவிட்டது. அங்கே குளிர் என்றால் விவரிக்க முடியாத அளவிற்கு அப்படி ஒரு குளிர். நாங்கள் தங்கும் இடத்திலிருந்து 2.5 முதல் 3 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று முக்தி நாராயணரை தரிசிக்க வேண்டும். அதனால் தாமதப்படுத்தாமல் உடனடியாக புறப்பட்டோம். தாமதமானால் இருட்டிவிடும், சென்று திரும்புதல் என்பது முடியாததாகிவிடும். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கெல்லாம் இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும். அதனால் விரைந்து நடந்தோம். சிறிது தூரம் நடந்ததுமே எல்லோருக்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. கடல் மட்டத்திலிருந்து அதிக உயரத்தில் இருந்ததனால் ஆக்சிஜன் குறைவாக இருந்ததனால் சுவாசிப்பதில் சிறிது திணறல் ஏற்பட்டது. ஆங்காங்கு நின்று நின்று அமர்ந்து எழுந்து ஹெலிகாப்டர்கள் வந்திறங்கும் இடத்தை அடைந்தோம். கோவில் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில்
தெரிவதை போல் இருந்தாலும் ஏற ஏற மலைப்பாயிருந்தது. முகப்பை அடைந்து அதன் மீது செங்குத்தான படிகளில் சென்று முக்தி நாராயணனை கண்டபோது அந்த குளிரிலும் கண்கள் குளமாகியது. திருமங்கை ஆழ்வாரால் கலையும் கரியும் பரிமாவும் என துவங்கி 10 பாசுரங்களால் பாடப்பெற்ற முக்தி நாராயணன் உரையும் க்ஷேத்திரத்தில் இருப்பதை முதலில் என்னால் நம்ப முடியவில்லை. வடதிசை மதுரை, சால கிராமம் வைகுந்தம், துவரை அயோத்தி என பெரியாழ்வாரால் புகழ்ந்து பாடப்பெற்ற இந்த தலத்திற்கு நாமும் வந்திருப்பது நிஜம்தானா என்று என் மனம் என்னையே கேட்டுக்கொண்டது. முக்தி நாராயணமூர்த்தி வீச்சிருந்த திருக்கோலம், வலதுபுறம் ஸ்ரீதேவியும் இடதுபுறம் பூதேவியும் நின்ற திருக்கோலம், மேற்கு பார்த்த சந்நிதி, மேலும் கருடன், ஸ்ரீ ராமானுஜ, சந்தோஷி மாதா போன்ற இன்ன பிறவற்றுடன் நன்கு பெரிதான சால கிராமமும் இருப்பதைக் கண்டு பக்தியுடன் தரிசித்து கொண்டோம். அந்த சால கிராமத்தை தொட்டு தூக்கும் பாக்கியமும் கிடைத்ததில் உள்ளம் பேரானந்தம் கொண்டது. இதுவன்றி இறைவனின் விக்கிரகமே சால கிராம சிலைதான், நாமே தொட்டு வணங்கலாம். பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் முக்தி நாராயணனை தரிசித்து கொண்டு வெளியில் வந்து வெளிப்பிரகாரத்தில் இருந்த 108 கோமுகங்களில் வெளிவரும் நீரை புரோக்ஷித்து கொண்டோம். கண்டகி நீர்தான் கோமுகங்களில் வருவது எனப்படுகிறது. அவற்றில் குளித்தால் அவ்வளவு நல்லது என்கிறார்கள். எல்லா பிணிகளும் பாவங்களும் அகலும், பிறப்பு இறப்பு நீங்கும் என்கிறார்கள். ஆனால் கையை வைத்தால், கை மீது நீர் விழுந்தால் விறு விறு என்கிறது. அது அடங்கவே வெகு நேரமாகிறது. ஆலயத்தின் முன்பும் தொட்டிகளைப் போல் இரண்டு சிறு குளங்களில் நீர். ஆனால் எப்படி குளிப்பது? அந்த குளிரில் எதையும் பொருட்படுத்தாது ஓரிருவர் குளிக்கத்தான் செய்கின்றனர். லேசாக இருட்டு துவங்கியதும் அங்கிருந்து சற்றே கீழிறங்கி 2 furlong தூரத்தில் இருந்த ஜுவாலாமுகி ஆலயத்திற்கு வந்தோம். சிறிய ஆலயம். உள்ளே நிலத்தின் அடியே நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீரிலே எந்நாளும் எந்நேரமும் 3 ஜுவாலைகள் எரிந்து கொண்டிருக்கும் அதிசயம் நம்மை பிரமிக்க வைக்கிறது. ஜுவாலை உள்ள நீர் வெளியில் வந்து விழுகையில் சூடாக இருக்க வேண்டும் தானே? இல்லை, ஜில்லென்றிருக்கிறது. நீரின் மேல் நெருப்பு. அதை பார்த்து கொண்டிருந்ததிலே நேரம் போனது தெரியாமல் இருந்துவிட்டோம். நானும் தேவையான புகைப்படங்களை எடுத்துக்கொண்டேன். பின்னர் அவசர அவசரமாக கீழிறங்க முற்பட்டோம். என்னதான் டார்ச் இருந்தாலும் அந்த குளிரும் இருட்டும் எங்களை பாடாய்படுத்தியது. நாங்களே பயந்து பயந்து இறங்கிக் கொண்டிருந்த போது எங்களுடன் வந்திருந்த ஒரு தம்பதியர் அப்போதுதான் மேலே ஏறி கொண்டிருந்தனர். எங்களிடமிருந்து ஒரு டார்ச் லைட்டையும் வாங்கி கொண்டனர். தங்குமிடம் வந்த நாங்கள் பிடிக்காவிட்டாலும் ஏதோ ரொட்டியை போன்றதை தின்று அவரவர் அறைகளுக்கு சென்றோம். மரத்தாலான தரை, மரத்தாலே சுவர், மரத்தாலே கூரை என்று எல்லாமும் மரத்தால் இருந்தும் கட்டிலிருந்தும் தடிமனான கம்பளிகள் இருந்தும் குளிர் உயிரை வாட்டியது. சிலருக்கு தலைவலி, தலை சுற்றல் என்று பாடாய் படுத்தியது. தலை பாரம் என்னை திணற வைத்தது. அவரவர் அறைக்கு செல்லும் முன் அடுத்த நாள் செய்ய வேண்டியதை பற்றி எங்கள் 5 குழு விவாதித்தது. முக்தி நாராயணன் எவ்வளவு அழகு, அருகிலே ஜுவாலாமுகி எவ்வளவு வியப்பு. நம் குழுவில் வந்தவர்களில் சிலர்தான் முக்தி நாராயணனையும் ஜுவாலாமுகியையும் தரிசித்தார்கள். சிலர் ஜுவாலாமுகியை கூட பார்க்கவில்லை, சிலர் தங்கும் அறையை விட்டே வரவில்லை என்றார் குருராவ். ஆமாமாம், இதற்கே இப்படி என்றால் முக்தி நாராயணனுக்கு மேலே இன்னமும் 1 kilometer தூரம் சென்றால் இன்னும் ஒரு தேவஸ்தானம் இருக்கிறது. அங்கே எப்படி செல்ல போகிறார்கள்? சரி, நாளை காலை நாம் செல்லலாமா என்று நான் கேட்டதும் ஆரம்பத்திலேயே ரவியும் ஆறுமுகமும் முடிந்தால் வருகிறோம் என்றனர். இரவு வெகுநேரம் தூக்கம் வராமல் நானும் குருராவும் பேசிக் கொண்டிருந்தோம். படுக்கலாம் என்று துளசி மணியை கழற்ற போன போதுதான் முகத்தில் இருந்த ஒரு பொருள் இல்லாதது அப்போதுதான் தெரிந்தது. முகம் முழுக்க குள்ளாய் இருந்ததால் அது இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாமலேயே இருந்தது. உடனே குருராவிடம், காலையில் கண்டிப்பாய் நான் மீண்டும் முக்தி நாராயணனை தரிசித்தே ஆக வேண்டும் என்றேன். 8 புறப்பட வேண்டும். அதற்குள் காலை நேர குளிரில் சென்று வர முடியுமா? முடியுமோ இல்லையோ, நான் சென்றே ஆக வேண்டும். முக்திநாத்தில் இருந்து ஜோம்சோம் வரை இறங்கும் போது கூடியவரை நான் நடந்தே செல்ல நினைத்திருக்கிறேன். அதனால் காலையில் மேலே சென்று வருதல் அவசியம். என்ன சொல்கிறீர்கள்? இப்போதுதான் பார்த்தேன், என் மூக்கு கண்ணாடியை எங்கோ வைத்து விட்டேன். எங்கென்று தெரியவில்லை. கண்ணாடி இல்லையேல் நாளைய பயணம் அதிக துன்பம் தருவதாய் இருக்கும். சரி சரி, பார்ப்போம், படுங்கள்.
ஆ, நினைவுக்கு வந்தது. நான் புகைப்படம் எடுக்கையில் ஓரிடத்தில் கழற்றி வைத்தது நினைவுக்கு வந்தது. அப்படியானால் நிம்மதியாக தூங்குங்கள். அது கனமில்லாத பிளாஸ்டிக் கண்ணாடி. இங்கு வீசும் பேய் காற்றில் நாம் செல்லும் வரை இருக்க வேண்டுமே. அந்த வாயு பகவான் தான் காப்பாற்ற வேண்டும். பார்ப்போம் பார்ப்போம். இன்னொரு விஷயம், முக்தி நாராயணருக்கு மேலே இன்னொரு சன்னிதானம் இருக்கிறதே, அதை அவசியம் தரிசிக்க வேண்டும். செல்வோம் செல்வோம் என்கின்ற போதே குருராவ் உறக்கத்தின் உச்சியில் இருந்தார். பகவானே, உன்னை கட்டாயம் வந்து காண வேண்டும் என்றுதான் என் கண்ணாடியை அங்கேயே வைக்க வைத்தாயா என்று சிந்தித்தவாறு நானும் உறங்க எத்தனித்தேன். ஜுவாலாமுகியும் முக்தி நாராயணரும் கண்களில் நிற்க அந்த இன்னும் ஒருவரை ஐந்தாம் பாகத்தில் நாம் விதவிதமாக பார்த்திருக்கிறோமே, அவரை பற்றி, அவர் எப்படி இருப்பார் என்பது பற்றி என் மனம் யோசித்தது. அடுத்த நாள் நான் கண்டு தரிசித்ததை நீங்கள் அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அவ்வாறே இன்னொன்றை காணாமல் குருராஜரிடம் நான் புலம்புவதையும் காணலாம்.